சென்னை குளத்தூர்ல வண்ண மீன்களுக்கான வர்த்தக மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. இப்ப அந்த பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அது வரனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான யூஸ் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். என்ன பாத்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா, இது எல்லாமே கலர் ஃபிஷ். இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ். பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய மாலு, இந்த மாதிரி இடங்களில் கூட இதெல்லாம் அழகுக்காக வச்சு வளர்ப்பாங்க. குறிப்பாக வீடுகளில் எப்படி பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்வலர்கள், மிகப்பெரிய அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். இப்படியப்பட்ட இந்த கலர் ஃபிஷ்ஷுக்காக சென்னை குளத்தூரில் தற்போது விற்பனை மையம் செயல்பட்டு வருது. 200க்கும் மேற்பட்ட இந்த விற்பனை கடைகள் இந்த குளத்தூரில் இயங்கிட்டு இருக்கு. எல்லா கடைகளிலுமே பல வெரைட்டியா ஃபிஷ் ஆர்வலர், அதாவது ஃபிஷ் விரும்புறவங்க, அதுவும் அந்த கலர் கலர் ஃபிஷஸ் வீடுகளில் வச்சு பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த இடம் தான் ஒரு வரப்பிரசாதமான இடம்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட அந்த இடத்துடைய சிறப்பு குறித்து இங்க இருக்கக்கூடிய உரிமையாளர், கடையோட உரிமையாளர் கோவர்தன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார், இந்த குளத்தூர் எப்படி இந்த மாதிரி கலர் ஃபிஷுக்கான ஒரு ஹப்பா மாறுனுச்சு, அது கொஞ்சம் சொல்லுங்க. இங்க ஒரு 50 வருஷமா இதை மெயின்டைன் பண்றாங்க சார். எப்படி வந்து தெரியல, ஒரு 50 வருஷமா இருக்கு. அப்படியே இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு 20 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ சிஎம்ஓ கட்டித்தராரு எங்களுக்கு, ஒரு இது கடைங்களுக்கு ஒரு 180 மேல. சார், கலர் ஃபிஷ்னாலே எல்லாருக்குமே பிரியம் இருக்கும், குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து வாங்குவாங்க. இங்கே கலர் ஃபிஷ் எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து இங்கே சேல்ஸ்க்கு வருது? பேங்காக்கு, சிங்கப்பூர், மலேசியா, சைனா, ஆல் ஓவர் வேர்ல்டுல இருந்து வருது. மெயினாக இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து அதிகமாக வருது. ஆமாம். இந்த இடத்துல எவ்வளோ ஷாப்ஸ் இருக்கு, இங்கேயே மீன்லாம் உற்பத்தி பண்ணி இங்கேயே சேல்ஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது மாதிரி சார் இங்கே பண்ணுறாங்க சார். இங்கே லட்சுமிபுரம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரெட்டில்ஸ் தாண்டி நம்ம ஆந்திரா வரைக்கும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா சப்ளை ஆகுது, வெளியேருந்தும் வரும், கல்கட்டாலேருந்து இங்கே வருது மீன். என்ன ரேஞ்சிலேருந்து இருக்கு சார், ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, அதிகபட்சம் இந்த மீனோட ரேட் என்னவா இருக்கு? 1 ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது சார். அதில் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பாங்க. இருக்கக்கூடிய இந்த கடைகள் எல்லாமே ஒரே ஹப்பா, ஒரே குடையின் கீழ் வரப்போறதுக்கான வாய்ப்பு தற்போது தமிழக அரசு உருவாக்கி கொடுத்திருக்கு. தற்போது கட்டுமான பணி தொடங்கி இருக்கு, விரைவா இந்த பணிகள் முடியும் பட்சத்துல மக்கள் எளிதா வந்து வாங்குறதுக்கான ஒரு இடமா இந்த பாடி பிரிட்ஜுக்கு பக்கத்துல கட்டக்கூடிய ஃபிஷ் வர்த்தக மையம், வண்ண மீன்களுக்கான வர்த்தக மையம் ஜொலிக்க போகுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார்.